ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். என்னப்பா இன்னும் அந்த பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம கண்ணில் விளக்கினே விட்டு இந்த சண்டையை பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் தூக்கம் வருது, ஆனால் அவங்க சண்டை முடியல. இந்த ஆனந்தி அங்கே ஒரு பிரச்சனை, இங்கே ஒரு பிரச்சனை, கடைசியில் அழுது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் முட்டிக்கிட்டாங்க. யார் அப்படி பார்த்தீங்கன்னா நரம்பும் சதையுமாக இருந்த சௌந்தர்யாவும் ஜாக்லினுக்கும் ஒரு பெரிய சண்டை. என்னையா சொல்கிறீங்க, இவங்க ரெண்டு பேரும் சண்டையா? அதனால தான் வெளியே மழை பெஞ்சுதா அப்படி கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டான மழை பெய்யல, உங்கள் வீட்டான பெஞ்சிருக்கும் போல இருக்கு. சரி, இங்கே என்ன சண்டை நடக்குதுன்னா, சௌந்தர்யா கிட்ட வந்துட்டு நம்ம ஆனந்தி வந்து வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. எனக்கு ஒரு டவுட்டு, ஆனந்தி வந்து எப்பயுமே சுனிதா கிட்டேயும் அஞ்சிதா கிட்ட மட்டும் தானே பேசுவாங்க, இப்போனா புதுசாக சௌந்தர்யா கிட்ட பேசுகிறாங்க. ஒருவேளை சௌந்தர்யாக்கும் ஜாக்லினுக்கும் உண்மையிலேயே சண்டை வரும்னு சொல்லிட்டு இந்த பிளான் போட்டாங்களா? சரி ஓகே, ஓவரால் நம்ம யோசிக்க வேண்டாம் அப்படியே அழுது புலம்பி சொல்கிறாங்க சௌந்தர்யா கிட்ட. நான் வந்துட்டு என்னோடய மனசுக்குள்ள இருக்கிற ஆதங்கத்தை அங்கே கொட்டிக்கிட்டு இருக்கேன். சுனிதாவும் ஜாக்லினும் வந்துட்டு அப்படியே வந்து இதுவாக சொல்லிட்டாங்க, போது ரொம்ப லென்த்தாக போதுன்ட்டு. எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சுன்னொன்னே அந்த நேரத்தில் இவங்க வந்துட்டாங்க ஜாக்லின். நான் இப்போ அந்த மாதிரி சொன்னேன், நான் அந்த மாதிரி சொல்லவே கிடையாதுன்னு போது ஆனந்த் இல்லை, நான் என்னோடய எக்ஸ்ப்ளனேஷனை சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு லென்த்தாக போகுது சொன்னீங்க அப்படிம்போது நான் லென்த்தாக போகுது சொல்ல வரலமானா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அவங்களுக்கு புரியுறதும் புரிஞ்சிக்காமல் போகிறதும் அவங்க இஷ்டம் அப்படின்போது சௌந்தர்யா உள்ள என்ட்ரு வராங்க. இந்த பாரு சாக், அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ உங்களை கேட்டாங்களா, சரி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ சௌந்தர்யா சொல்கிறாங்க, நீ இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ஹர்ட் ஆகிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற, அவங்களுக்கு புரிகிற வரைக்கும் நீ எக்ஸ்பிளைன் பண்ணியா பண்ண மாட்டியா? உனக்கு சேட்டஸ் ஆகணும் இல்லை, அவங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையான்னு புரியலன்னா நீ திரும்ப சொல்லுவல்ல. அந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி அவங்க இன்சல்ட் ஆகிருக்காங்க, நீ அதுங்கள தடுத்துட்டு போல இருக்கு அப்படின்போது அவங்க, ஏ நான் எதுவுமே சொல்லலை சவுண்ட் புரிஞ்சுக்க அப்படின்னா, ஏ அவன் தான் மச்சா சொன்னான்றாங்க. உடனே ஜாக்லின் தபார், அவன் சொல்கிறதுக்காக நான் பதில் சொல்ல முடியாது ப்ரோ, நான் என்ன சொல்கிறேன் முதல் கேளு அப்படின்னு. இந்த அம்மா, ஏ அவன் சொன்னாடி அவனாக தான் கேட்டேன், அவன் சொன்னான்னா அவகிட்ட கேளு, ஏன் என்கிட்ட கேட்குற? ஏ அவன் உன் பேரை உன் பேரை சொன்னான்னா இப்போ நான் உன்னோட பேரை சொல்ல, நீ போய் கேட்பியா அப்படின்னு அந்தம்மா ஆ கேட்பேன். நீ பேசுறதுக்கெல்லாம் எனக்கெல்லாம் பேச முடியாது, நான் கிளம்புறேன்ட்டு போயிட்டாங்க. என்னையா நடக்குது, இது ஒரு பிரச்சனையா? ஐயோ, அதாவது பெண்களுக்கு வந்துட்டு எதுக்கு கோவப்படணும், கோவப்பட மாட்டாங்க, தம்மா துண்டு பின்னுக்கெலாம் கோவப்பட்டு சண்டைப்படுவாங்க, அந்த மாதிரி இங்கே வந்து அடிச்சுக்கிறாங்க. என்னத்தை சொல்கிறது, சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள், இந்த பெரிய சண்டையில் யார் மேலே தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவருக்காக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களா.